நீங்கள் அறுத்து எடுத்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு அரை கிலோ நெல் ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு ஏக்கருக்கு 2 டன் மகசூல். இப்போ இந்த 4 குத்துலேயும் வந்து ஒரு குத்து 1/4 கிலோ எடுத்தாக்கா 4 குத்துக்கும் 1 கிலோ வருது. இப்போ 4 டன் ஈஸியாக மகசூல் எடுத்துடலாம். புரியுதுங்களா? இதுதான் தொழில்நுட்பம். இதில் ஒரு குத்துக்கு 125 கிராம் மட்டும் இயற்கையில் ஆர்கானிக் சாவடி பண்ணக்குள்ள ஒரு 30 கதிர் 50 கதிர் தான் வந்துருக்குங்க. எப்படி தான் 125 கிராம் கீழே நெல் போகவே போகாது. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களாவே கண்டுபிடி பார்த்துடலாம். ஒரு குத்துக்கு 125 கிராம் இருந்தாவே ஏக்கருக்கு 2 டன், அது வந்து ஏக்கருக்கு 35 மூட்டை 60 கிலோ மூட்டையில் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 4 குத்துலேருந்தும் ஈஸியாக 2 டன் எடுத்துடலாம், 60 வரைக்கும் கீழே சாயாது. இப்போ நெருக்கி நட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கீழே சாஞ்சி கிடக்கு பாருங்க, 1.5 டன் 1 டன் தான் மகசூல் எடுக்கிறாங்க இயந்திரத்தில். அறுவடை பண்ணி 20 மணியே வரல, 15 மணி தான் இருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை பண்ணுறது தான் 20 மணி ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது என்னென்னா வயலை இதுமாரி சமப்படுத்தணும். இப்போ வந்து அந்த மேடு பள்ளம் இந்தமாரி இருக்கக்கூடாது. இதில் வந்து களை பிரச்சனை சில ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி சமம் பண்ணிட்டா களை பிரச்சனை வராது. 50 சென்டிமீட்டர் இடவில் விட்டால் களை வந்துடும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இதுமாரி சமப்படுத்திட்டோன்னு வச்சிங்க, தண்ணி வந்து ஒரு ஏக்கருக்கு 1 மணி நேரத்தில் போர்டில் தண்ணி பாய்ஞ்சிடும். மேடு பள்ளம் வச்சுருந்தா வச்சுக்க, அந்த பள்ளத்தில் நொம்பி அதுக்கப்புறம் மேட்டுக்கு வந்து தண்ணி தொடணும். இப்போ தண்ணி அங்கே பள்ளத்தில் தண்ணி நிறையா இருக்கும், அதை இருக்க பாருங்க. அந்தமாரி மேடு காஞ்சதுன்னா இல்லை அசுனி மண்டும், அப்போ அதை களை வரதான் செய்யும். அங்கே உள்ள பயிர் அழுகும், தண்ணி நிறையா இருக்கிறதுனால தூர் கட்டாது. அதனால தான் வயல் சமப்படுத்தணும்னு வச்சுங்க. இதில் சமப்படுத்துறது ஒன்றும் சிரமமே கிடையாது. நம்ம வயலை சுத்தம் பண்ணுறோம், இன்னும் கூடுதலாக ஒரு 2 ஆள் விட்டோம்னாக்கா வயலை சமப்படுத்திட்டோம்னா நடுவு நட்டதுலேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம இதில் தண்ணி நிறுத்திட்டே வந்தோம்னு வச்சுங்க. இப்போ இதில் வந்து களையே முளைக்காது. இந்த சூரிய வெளிச்சம் இந்த தரையில் பட்டால் தான் களை முளைக்கும். அந்த அளவுக்கு படாத அளவுக்கு நம்ம சும்மா ஒரு இந்த அளவுக்கு தண்ணி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம தண்ணியை கட்டிகிட்டே வந்தோம்னா களை வராது இருங்க. அப்போ களை வராது. இது 50 சென்டிமீட்டர் நடத்தினா பாரம்பரிய நெல் நடக்குள்ள நல்ல ஹைட்டாக வளர்ந்துடும். அப்போ 1-2 களை வந்தால் கூட நம்ம முடிஞ்சால் காலால் அப்படியே நடுப்புற இப்படி மிதிச்சுட்டு போயிடலாம். இவ்வளோ அகலம் இடவெளி இருக்குல்ல, இது மிதிச்சுட்டே போயிடலாம். அப்படியே மிதிக்க முடியல, களை இருந்தால் கூட இங்கே களையை எடுக்கல. இங்கே கதிராமலத்தில் இங்கே களை எடுத்தால் 2000 ஆள் வேணும். களை எடுக்கல அவங்க, பாரம்பரிய ரகம் வளர்ந்ததுனால களையை அமுக்கி விட்டுது. இது நல்லா வந்துட்டுது. அதனால் களை ஒரு பிரச்சனை கிடையாது. நம்மளோட ஏதாவது சொன்னாங்க, களை ஒரு பிரச்சனையே கிடையாது, களையை பற்றி தூக்கிட்டு பேசாதீங்க, களை வயலில் இருக்கிறது நல்லது. எந்த வயலில் களை முளைக்குதோ அந்த வயல் தான் நல்லா சத்துள்ள வயல். களை முளைக்காத வயல் சும்மா வெறும் வயல் தான் அப்படின்னு நம்மளோட சொல்லுவாங்க. அதுமாரி களை வரணும், களையை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. களை ரொம்ப அதிகமாக வராத பார்த்துக்கணும். அதுக்கு இந்தமாரி தொழில்நுட்பத்தை இதுமாரி சமப்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். வயல் முக்கியமாக இந்த மாதிரி சம இருந்துட்டால் நம்ம தண்ணி பாயிறது ரொம்ப சுலபம், களை பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதுதான் இந்த தொழில்நுட்பம். இந்த நாற்றை பற்றி இந்த காயத்தை கொஞ்சம் வடக்க நாட்டிருக்கலாம் இருக்கு. காயம் விட வேலை பிடிச்சிட்டு தான் நடணும். அதுதான் அலீஸ் பாக்குங்க. இப்போ வந்துங்க இன்னொரு தொழில்நுட்பம். இப்போ வந்து நாற்று வந்து ரொம்ப உயரமாக இருக்குன்னு வச்சுக்கிங்க, கலந்துட்டு வச்சுங்க. இங்கே பாருங்க காற்று அடிக்குதுன்னா இந்த மாதிரி நுனியை கிள்ளிட்டு கூட நடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நுனியை லேசாக கிள்ளிட்டு மெய்ஸாக நடலாம். இப்போ நம்ம கூடுமான வரைக்கும் இப்போ ஒரு 15 நாள் 20 நாள் நட்டோம்னாக்கா இது நடுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஒரு 30 நாள் நாற்று ஆகிட்டுனாக்கா வேறு நீட்டாக வந்துடும், இது வளர்ச்சி பெருசாக வந்துடும். அப்போ நாற்று பறிக்கிறதுக்கு இப்போ 2 பொம்பளால் நட்டுடும், பறிச்சிடும். அப்போ நாற்று பெருசாக போயிட்டால் இன்னொரு 2 நாள் கூட வரும். அதுதான் ஒரு சாதாரணமாக முன்னாடி ஓரத்தில் நட்டு நட்டுப்பாங்க, அதுக்கப்புறமா இங்கே பின்பக்கத்தில் நட்டுட்டு போவாங்க. நாங்கள் எதாவது இங்கே முடிச்சுட்டு வரும்போது அது லைனில் பின்பக்கம் நெட்ட எடுத்து நிற்க மாட்டாங்க. நாலு பக்கத்தையும் முடிச்சுட்டு அவங்க இங்கே இருந்தாலும் நட்டுட்டு போகலாம், அங்கே இருந்தாலும் நட்டு போகலாம், அங்கே இருந்தாலும். நம்ம வந்து இப்படி போடவரில் ஒரு 10 சதுரமீட்டர் 20 சதுரமீட்டர் இதில் வந்து ஒரு 100 அளவு இப்படி போட்டு விடுறோம். அதே போல் 100 அளவு இதில் போட்டுடணும், அதே போல் 100 அளவு அதில் போட்டுடணும், அதே போல் 100 அதில் போட்டுடணும். இப்போ இந்த வயல் நம்ம சதுரமாக்கிடுறோம். சதுரமாக்கிட்டோம்னா அப்போ அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் நின்று நடுவால் கழிய அந்த அளவு தூக்கி போட வேண்டியது தான். இங்கே நிற்கிறவங்க நட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் நேர் தெரியாது, அதுதான் முக்கியம்.
நாலு பக்கமும் முதல்ல வயலை சதிரிச்சிக்கணும். இந்த நாலு பக்கத்து மூலையும் தள்ளி பண்ணணும். தள்ளிவிட்டு இப்படி ஒரு 10 மீட்ரு, இப்படி ஒரு 10 மீட்ரு, இப்படி ஒரு 10 மீட்ரு வயலுக்கு தந்தாப்புல. பெரிய வயலாக இருந்தாக்கா 20 மீட்ரு 50 மீட்ரு விட்டுக்க வேண்டியது. நாலு பக்கத்தையும் மூலையை தள்ளிட வேண்டியது. தள்ளிட்டு நடுப்புற மட்டும் சதுரம் எடுத்துட வேண்டியது. அதை மட்டும் நட்டுக்க வேண்டியது. மறுபடியும் இந்த சூன் இருக்கா, ஒரு 50 சென்டிமீட்டர் ஒரு குச்சி வச்சுக்க வேண்டியது. இதில் வச்சுக்கிட்டு அந்த வாரப்பத்தில் 50 சென்டிமீட்டர் குச்சியை போட்டு அது அதுக்கு நேராக எடுத்து நட்டுக்க வேணும். எங்கே பார்த்தாலும் நேர் நல்லா தெரியும். இது நீங்கள் அனுபவத்தில் வந்துடும். இதுதான் இதில் உள்ள முக்கிய தொழில்நுட்பம். அப்போ எதிரெதிர் சைடில் இருக்கிறது ஒரே அளவில் எண்ணிக்கையில் இருக்கணும். ஆமாம், அதான் நீங்கள் சொல்லிட்டேன்னா இப்படி உங்களுக்கு இப்போ 100 எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி, இப்படி 100 எண்ணிக்கையில் இருந்தாலும் இப்படியும் 100 ஒரே எண்ணிக்கையில் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு சதுரம் எடுக்கலாம். ஒன்றில் கூட குறைச்ச போட்டிங்கனாக்கா கோணி கோணலாம் போயிடும். அது ரைட்டு. இப்போ வந்து ஒரு லைன் கிழக்கு மேற்கு நேராக அடிச்சுட்றோம்மா, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே போல் ஒரு லைன் கிழக்கு மேற்கு அடிச்சுட்றோம். இப்போ இதுலேருந்து போடக்குள்ள 100 போட்டுடணும். 100 அதுவும் கரெக்டாக அந்த கடைசியில் போய் அதே போல் 100 போட்டுடணும். போட்டுட்டாக்கா அதுக்கு நேர் பண்ணி அடிச்சுட்றோம்மா. அப்புறம் எந்த பக்கம் நம்ம கையில் தூக்கி போட்டு நடிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் நம்ம நேரெலாம் பார்க்க வேண்டாம். அங்கே நிற்கிற ஆள் அந்த நடுவில் சொருக்க வேண்டியதான், இங்கே நிற்கிற ஆள் இந்த நடுவில் தூக்கி மாற்றி மாற்றி சொருக்கிட்டு அந்தந்த அடையாளத்துக்கு நேரம் நட்டிக்கிட்டே போனாக்கா இப்போ கொஞ்சம் நாலு பட்டம் நட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் நேர் தெரியும். இப்படி பார்த்தாலும் நேர் தெரியும், இப்படி பார்த்தாலும் நேர் தெரியும். எந்த பக்கம் பார்த்தாலும் நேர் 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 நேராக இருக்கும். அது நல்ல முக்கிய தொழில்நுட்பம் அது. ம், சரி. அந்த இந்த மார்க்கு இந்த மார்க்கிங்கா அடுத்த அந்த எதிர் மார்க்கிங்கா கயிறுக்குள்ள இப்போ நடுவு நட்டுட்டு போகிற டைரக்ஷன் தான் அதில் முக்கியம். இந்த டைரக்ஷன் பார்வை டைரக்ஷனாக நம்ம நடுவுதான் கிடையாது. அந்த அளவில் அளவு தாண்டி வைக்காதீங்க. ஒரு நாள் வைக்கலாமா?